ஐயா, ஆப்பிரிக்கால இருந்து பேசுறேன், ராமச்சந்திரன் ஐயா. சரியா, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நம்மளுக்கு வர சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, எல்லா சூழ்நிலைகள் டெய்லி சந்திக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட் ஐயா, இல்ல நம்ம இது பிராரத்த கர்மம் சொல்றேன் இல்லையா, அதுபடிதான் நம்மளோட எல்லா செயல்களும் நம்மளுக்கு வருதா? இல்லை, அப்படி சொல்லுது. பட் இருந்தாலும் நம்ம அப்படி நம்ம எப்படி எடுத்துக்கிடுறோங்கிற பொறுத்து இருக்கு. சரிங்க. அதனால நம்ம நம்ம எடுத்துக்கிடுற மறுபடி நம்ம இதுல இதுக்கு சம்பந்தமா நீங்க ஆகாமிய கர்மானி ஒரு நூல் போட்டிருக்கிறோம், நீங்க அதை கூட படிச்சு பாருங்க. ஆமா ஆமா, அதை நான் படிச்சிருக்கேன். படிச்சு பாத்தீங்கன்னா அதான் நீங்க சொல்லிருக்கேன், நம்ம எல்லாம் அதுல ஆகாமிய சரியா. கர்மாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த ஆகாமிய கர்மா, சரி, ஓகே. ஆமா, அதுக்கு சிக்ஸ்டி ஆகாமிய பர்சன்ட் கர்மாவுக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தான் அந்த கர்மா தியரி அமைஞ்சிருக்கு. அதனால எல்லாமே ஆகாமிய கர்மால தான் உருவாகுது. அதனால மூலஸ்தானம் வந்து உங்க கையில இருக்கிற கர்மா சரி. தான். ஓகே ஓகே. அப்ப வந்து எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட், 100% சொல்ல முடியாது இல்லையா. ப்ரீ சிலது வந்து நம்ம டிட்டர்மைண்டா இருந்தாலும் ஆகாய கர்மாக்கு ஏத்த மாதிரி பாரத்தம் மாறும் இல்லையா. நாம் எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆகாமிய கர்மால இருந்து தான் எல்லா பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா எல்லாமே அந்த ஆகாமிய கர்மால இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமா ஐயா. மூலஸ்தானம் உங்க கையில தான் இருக்கு. அப்ப மூலஸ்தானம் வந்து உங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் உங்க கையில இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் மாத்தி அமைச்சுக்கலாம் தானே. ஆமாயா. சரிங்க சரிங்க. அப்புறம் இன்னொரு கேள்வியா, நேத்திக்கு வந்து அந்த இது தூக்கத்தை பத்தி பேசினோம் இல்லையா, நேத்திக்கு அந்த இது. ஹலோ. ஐயா, அது அது வந்து சில பேர் வந்து ஆக்சுவலா அந்த இன்சோமினியான்னு சொல்றாங்க இல்லையா, சில பேர் தூக்கம் வராதுல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சைக்காட்ரிஸ்ட போய் பாக்குறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இது மாதிரி தூக்கம் வராம இருக்கிறதுக்கு சில இது மெடிசின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இது பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அப்படி அப்படி இது கொடுக்குறாங்களே மெடிசின்ஸ் வந்து, அதை வந்து பேஷண்ட் சாப்பிடும் போது அதை வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்க ஐயா? அது வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு பாடியில வயசு அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு அவங்களுக்கு தூக்கம் வருதா, இல்ல சைக்கலாஜிக்கல் இதுல வந்து அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு தூக்கம் வருமா ஐயா? இல்லை, அது அவங்க கெமிக்கல்ஸா உள்ள எதுவும் கெமிக்கல்ஸா மாற்றி அமைக்குது. அதனால இந்த கெமிக்கலினுடைய சரியா. விளைவாக தூக்கம் வருது. அது வந்து அவ்வளவு சரியான ஆரோக்கியமான அது இல்லை. அது வேற வழி இல்லைன்னா பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவில் நம்ம வந்து தூக்கத்தை நம்மளே அதை தூக்கத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம ஃப்ரீயா விட்டுட்டீங்கனாலே தூக்கம் தானா வந்துடும். ஏன்னா இயற்கையிலேயே நம்ம பாடிக்கு வந்து கொண்டு வர்ற ஒரு ஆற்றல் பாடிக்கே இருக்கு. அந்த அந்த இயற்கையினுடைய ஆற்றலை பயன்படுத்தியே தூக்கத்தை வரவழைக்கிறது தான் நல்லது. ஓகே. அப்ப இன்சோமினியாங்கிறது வந்து பியூர்லி நம்ம சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஒருத்தர் பொறுத்த வரைக்கும் அது எனக்கு எதுவும் தூக்கமே வரல, அது வரல அப்படின்னு சொல்றது வந்து அத அது வந்து பியூர்லி சைக்கலாஜிக்கல் இஷ்யூ தான். சைக்கலாஜிக்கல்ல இருந்தானா அது போ, அது அந்த சைக்கலாஜிக்கலா நீங்க அதை ஃப்ரீயா விட கற்றுக்கிட்டீங்கனாலே தூக்கம் வர வேண்டியதெல்லாம் வந்துடும். அது ஆமாயா. சரிம்மா, மற்ற காரணங்களும் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்ததுன்னா நீங்க மெடிக்கல்ல நீங்க கன்சல்டேஷனுக்கு போகலாம். நம்ம பொதுவா பார்க்கணும்னு சொன்னா சரி. ஓகே ஓகே, ரொம்ப நன்றியா. ஓகே ஓகே ராமச்சந்திரன். எனக்கு இல்ல இல்ல எனக்கு இல்லையா, ஆக்சுவலா எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தர் மாதிரி இருக்கு மாதிரி இஷ்யூ. பாலச்சந்தர் அவங்க பேச விரும்புறாங்க. பாலச்சந்தர்.